இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பக்தி இருக்கிறது சொல்லப்போனால் ஆசியா கண்டமே பக்திக்குரிய ஒரு நாடு பலவிதமான மதங்கள் தோன்றிய இடமெல்லாம் ஆசியா கண்டத்திலேயே இருக்கிறதை நாம் உணர்கிறோம் கிறிஸ்தவம் ஆசியா கண்டத்தின் ஒரு பாகமாகிய பாலஸ்தீனத்திலிருந்து உற்பத்தியாகி இப்போ உலகமெல்லாம் இருக்கிறது இஸ்லாம் அரபு நாடுகளிலிருந்து அதுவும் ஆசியா கண்டத்தின் ஒரு பாகமே இப்படி அநேக ஆசியா கண்டத்தின் பாகங்களிலிருந்து தான் பக்தி மார்க்கம் உலகமெல்லாம் பரவியிருக்கிறது அவரவர்களுக்கு ஒவ்வொரு விதமான பக்தி இருக்கிறது ஆனால் பக்தி முக்தி அல்ல பக்தி என்பது முக்தி அடைவதற்கு ஒரு முதலாவது படிக்கல் என்றே சொல்லலாம் முக்தி இல்லாமல் சித்தி பெற முடியாது முக்தி என்றால் கிறிஸ்தவ நிலையிலே ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம் மோட்ச கதி அதான் முக்தி சித்தி என்றால் இறைவனோடு சங்கமம் ஆவது அதான் சித்தி இப்போ பக்தி முக்தி சித்தி என்ற நிலையிலே பக்தி மார்க்கங்கள் தோன்றிய இந்திய கண்டத்திலே எத்தனையோ விதமான மதங்களையும் அந்த மதத்தை சார்ந்த கடவுள்களையும் பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் தாங்கள் நினைக்கின்ற அல்லது வணங்குகின்ற கடவுள்தான் சிறந்தவர் என்று சொல்வது அவரவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த அளவுக்கு அவர்கள் சொல்வதை நாம் மறுக்க முடியாது ஆனால் கடவுள் ஒருவரா பலரா என்ற ஒரு கேள்வியும் கூடவே எழும்புகிறது இப்போ ஹீனோதீசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிலாசபி இருக்கிறது காட் ஒன் இன் மெனி அண்ட் மெனி இன் ஒன் அப்படின்ற கடவுள் ஒருத்தர் தான் அநேகராக வெளிப்பட்டிருக்கிறார் அநேக கடவுள் எல்லாம் எல்லாம் ஒரு கடவுளை தான் அடங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் பாலித்தீசியம்னு ஒன்று இருக்கு அநேக கடவுள் உண்டு அதுதான் இந்திய நாட்டிலே முப்பத்தி மூ கோடி தேவர்கள் என்று சொல்லுவாங்க பெருமையாக சொல்லிக்கொள்வாரு கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட மதத்தை உண்டாக்க வேண்டுமென்றோ அல்லது மத தலைவராகவோ வரவில்லை கடவுள் என்பவருக்கு இந்த மாதிரி ஜாதி மத இன வேதம் ஒன்று கிடையாது ஆனால் பல கடவுள்கள் எப்படி தோன்றினார்கள் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்தியாவில் கிறிஸ்து இயேசு பிறப்பதற்கு முன்பதாக சுமார் கிமு ஒன்று அல்லது இரண்டு நூறாண்டுகளுக்குள்ளாக என்று வைத்துக் ரிக்வேதம் அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அசுர்வேதம் ரிக்வேதத்திலிருந்து கவிதைத் தொகையில் இருக்கிறதால் எழுதப்பட்ட சாம வேதம் சாமம் ஆகிய மூன்றும் ரிக்வேதத்திலிருந்து பிறந்தவை ஆனால் அநேக ஆண்டுகளுக்கு பிற்பதாக எழுதப்பட்ட அதர்வன வேதமும் நான்காவது வேதமாக சேர்க்கப்பட்டது இந்த நான்கு வேதங்களிலும் இன்றைக்கு வணங்கப்படுகிற எந்த கடவுளின் பெயரும் இல்லை என்பது கவனிக்கப்படத்தக்கது ஆனால் அதில் இல்லாத தெய்வங்கள் ஏன் நம்ம வணங்கணும் இதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரிக்வேதம் படித்த போது இந்த இப்போ பெருக்கிற தெய்வம் பெயர் ஒன்று கூட இல்லையே ஏன் இதெல்லாம் வணங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுனால தான் ஆசிரமத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டது அநேக மக்கள் அவதாரத்தை நம்புகிறார்கள் பலவிதமான கடவுள்கள் அவதாரங்களாக வந்ததாக நம்புகிறார்கள் பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒன்று திமுத்தியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் சொல்கிறது தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் காட் ரிவீல்டு இன் ஃப்ளஷ் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்வார் வெளிப்பட்டார் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்போ அவர் அவதாரமாக வந்தாரா அப்படின்ட்டு ஒரு கேள்வி அவதாரம் என்று நம்ம சொல்லும்போது அவதார் என்பதுதான் வார்த்தை தமிழிலே இம் என்ற தொகுதியை சேர்த்து அவதாரம் அப்படின்னு சொல்றோம் கிரஹ் என்றால் வீடு கிரகம்னு என்று தமிழை சொல்லுவோம் அது சமஸ்கிருதம் கலந்த தமிழ் அநேக இடத்துல அம் அல்லது அன் என்ற ஆண்பால் ஒருமைப்பாட்டு விதியை சேர்த்து சொல்வது இப்போ இன்கார்னேஷன் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கு இன்கார்னேஷன் என்பது அப்படிங்கிற ஒரு இட்டாலிக் இருந்து இருந்துதான் அந்த இன்கார்னேஷன் என்பதை எடுத்திருக்கிறாங்க அதாவது ஊன் உடம்பு எடுத்தல் தமிழில் சொல்லுமானோம் இறைவன் ஊன் உடம்பு எடுத்தல் இன்கார்னேஷன் அவதார் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஒரு ஆமையாக வந்தார் இல்லை மீனாக வந்தார் அப்படி சொல்கிறது அவதார் அதல்ல அவ என்றால் கீழே தார் என்றால் இறங்குதல் கீழே இறங்குதல் அவதார் என்று சொன்னால் கீழே இறங்குதல் அப்போ யார் கீழே இறங்க முடியும்னா மேலே இருக்கிறவர் தான் கீழே இறங்க முடியும் அப்போ மேலே இருக்கிற ஒருவர் இந்த உலகத்துக்குள் வருகிறார் மேலேன்னு சொல்லும்போது நம்ம கடவுள்னு சொன்னோன்னா வானத்தை தான் பார்க்குறோம் மேலே கடவுள் இருக்கிறார் அப்போ கீழே இருக்கிறவர்கள் மேலே நோக்கி பார்க்கிறார்கள் சில சமயத்தில் சிலர் கதறி அழும்போது ஆண்டவான்னு சொல்லி மேலே தான் பார்க்குறாங்க யார் கீழே குழிஞ்சிக்கிட்டு கதை ஆண்டவன் மேலே இருக்கிறார் நம்பி பைபிளில் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கு தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிறாய் அதனால உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் உன் நடையை காத்துக்கொள் எல்லாம் சொல்கிறார் அதுபோல தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அதனால தான் அவர் பரமேஸ்வரன் சொல்ற பரமேஸ்வரன் சொல்கிறதுனால அது இந்து தெய்வம்னு யாரும் நினைக்கக்கூடாது கடவுளுக்கு மதங்கள் இல்லை கடவுள் என்பவர் மத சார்பற்றவர் அவர் சர்க்குணர் சிலர் நிர்குணர்னு சொல்லுவாங்க ஆனால் சர்க்குணர் அந்த சர்க்குணத்தில் பலவிதமான குணங்கள் உண்டு அதில் ஒன்று அன்பு அன்பு என்பது சிறந்த ஒரு குணம் அந்த அன்பு அதிகமானபடியினாலே பாவலோகத்தில் வாழ்கிற மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்திற்காக தேவன் உலகத்தில் வர வேண்டியது அவசியம் ஆனால் அவருக்கு ஒரு நேரம் உண்டு எப்போ போகணும் எப்போ இறங்கி போகணும்னு அவருக்கு தான் தெரியும் நம்ம இறக்க முடியாது அவர் இறங்கி வருகிறவர் இப்போ புராணங்களில் கதைகள்லாம் பார்த்திங்கன்னாக்கா இலக்கணத்துக்கு ஒத்தபடி அவைகள் எழுதப்படவில்லை அறியாமையினாலே கதைகளாக எழுதிவிட்டார்கள் கதைகளில் வடிவமாக வந்ததுதான் புராணா புராணா என்று சொன்னால் கதைகள் அகஸ்தியர் என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு தேடுவாய் புலத்தியனே நன்றாய் கேளு தீக்கிடங்கை தேடாதே தெளிவாய்ச் சொன்னேன் பாடுவார் புராணம் பதினெட்டு பாரதமும் கட்டப்பா பரியாசங்கள் நாடதனில் பிராமணர்கள் பிழைக்கச் செய்த நவகிரக கட்டப்பா நம்ப வேண்டாம் ஓடுவாய் அருள் பாத பூசை செய்து உத்தமனை கண்ணீரால் கழுவுவாயே அப்படின்னு பாடியிருக்கிறார் இப்ப அகஸ்தியர் கிறிஸ்தவர் அல்ல அவர் ஒரு சைவ சித்தர் அவருடைய வாயால் எழுதப்பட்ட அந்த பாடலை சொல்லும்போது பிராமணர்கள் பிழைப்பதற்காக கட்டுக்கதைகளை கட்டி எழுதிவிட்டார்கள் அதெல்லாம் நம்பாதே என்றுதான் சொல்கிறார் ஆகவே சத்தியத்தை பொய்யாக மாற்றி கட்டுக்கதைகளாக்கி ஜனங்களுக்குள் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கடவுள் பெயரால பயத்தை ஏற்படுத்தி அவர்கள் பிழைக்கச் செய்த ஒரு காரியம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் இந்த கலர் புடவைகள் நிறைய தேங்கி போச்சு யாரும் வாங்கலை அதனால் திடீர்னு ஒருத்தர் சொன்னார் பச்சை நேரத்தில் சாரி கட்டினா ஒரு நல்ல மங்களம் உண்டாகும் அப்படின்னு ஒரு ஜோசியாக சொன்னார் எல்லாம் விற்று போச்சு ஏதாவது ஒரு பயத்தை உண்டு பண்ணணும் இந்த கல் இந்த நிறமுடைய கல்லை போட்டுக்கிட்டா நல்ல சுபிட்சம் உண்டாகனா அந்த கல்லெல்லாம் விற்றுரும் அதுக்கு ஒரு பெரிய ஆளை பிடிப்பாங்க அவர் அந்த கற்களை பற்றி டிவியில் செய்தித்தாள் எல்லாம் போடுவாங்க இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பயம் ஒன்று இருக்கிற வரைக்கும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் அதிகமாகத்தான் இருக்கும் பயத்தினாலே காலையில சூரியனை பாரு சூரியன் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னா சூரியன் கடவுளில் நேருக்கு தெரியும் சூரியன் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு வஸ்து ஆனால் சூரியனை பார்த்து வணங்கன்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த காலை நேரத்தில் வருகிற அல்ட்ரா வயலட் ரேஸ் கண்ணுக்கு நல்லது நீ சூரியனை போய் பாருன்னு சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க கடவுள்னு சொல்லி பயங்காட்டினா பார்த்துருவாங்க கடவுள் பெயராலே பல விதமான ஏமாற்றுக்காரியங்கள் எல்லா மதங்களிலும் உண்டு வள்ளதார் சுவாமிகள் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் உலகத்தில் மதங்கள் பலவாயினும் மத தலைவர்கள் கொள்கைகளிலே பிரிவுடையவர்களாக இருந்தாலும் ஒரு கொள்கையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அது என்னவென்றால் ஜனங்களை ஏமாற்றி பணம் பறிப்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது ஒன்று தான் ஒற்றுமை ஆக இலக்கியத்திலே வரக்கூடிய சில காரியங்களை பார்க்கும்போது புராண கதைகளுக்கு ஒவ்வாததாய் காணப்படுகிறது சில இடங்களிலே அர்த்தமற்ற பொருத்தமற்ற அறிவுக்கு ஒவ்வாத கதைகளாகவும் இருக்குது திரு மறைமலையடிகள் அவர்கள் சைவ சித்தாந்தத்தை பற்றிய ஒரு புத்தகத்தில் இதையெல்லாம் வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார் நல்ல ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கு இத்தனை மோசமான கதைகள் தேவையா இவைகளெல்லாம் அறிவுக்கு ஒத்ததாக தெரியவில்லையே என்று அவர் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார் நரமலை அடிகள் கிறிஸ்தவர் அல்ல அன்புதான் சர்க்குணத்தில் சிறந்ததுன்னு சொன்னால் அந்த அன்புக்கு ஒரு கடவுள் உண்டு இப்போ அன்புக்கு கடவுள்ன உடனே மன்மதன் வச்சுட்டான் அந்த அன்பு வித்தியாசமான அன்பு அது காமத்தை ஒட்டிய அன்பு காதலை ஒட்டிய அன்பு இறைவன் செல்வது தெய்வீக அன்பு அப்போ அந்த தெய்வீக அன்பு இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டும் அப்போ நம்ம மனிதன் நமக்கு ஒரு சரீரம் உண்டு ஆவி உண்டு ஆத்மா உண்டு இப்போ இறைவன் வேறு நிலையில் வந்தால் அவரை தைரியமாக போய் பார்க்க முடியாது அணுக முடியாது ரோட்டில் போகும்போது நாலு தலையோட ஒரு ஆள் வந்தால் பக்கத்தில் போய் ரசிப்போமா அதை ஓடுவோமா பார்த்து பயனிட்டு எண்ணி பாருங்க அப்போது வித்தியாசமான முறையில் அவர் வந்திருப்பாரானால் நாம் அணுகுதற்கு முடியாத நிலையில் ஒவ்வாத நிலையில் காணப்படுவார் ஆகவே கடவுள் வெளிப்படும்போது மனிதனை போலவே வர வேண்டும் என்ற ஒரு கொள்கை அவதார கொள்கைகளிலே ஒன்று அவர் டங்குன்னு அப்படியே வந்துடுறதில்ல சிலர் ஆமையாக வந்தாரு மீனா வந்தார் பாம்பா வந்தார் அல்லது சிங்கமாக வந்தார் இப்படியெல்லாம் பன்றியா வந்தார் இப்படிலாம் சில கதைகள் அறிவுக்கு ஒவ்வாத கதைகள் சில மாதங்களுக்கு முன்பதாக நான் இருக்கும் இடத்துல ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்ற இயக்கத்தில் ஒரு புதிய கோயிலை கட்டி திறப்பு விழா செய்தாங்க அன்றைக்கு அதன் தலைவர் பேசினதை அடுத்த நாள் அடையாறு டைம்ஸ் என்ற பத்திரிகையில் நல்ல ஃபோட்டோகிராஃபோடு அழகாக போட்டிருந்தாங்க அதில் ஒரு கதை அவர் சொல்கிறார் கிருஷ்ணன் வந்து உலகத்துக்கு செய்த நன்மைகள் அவர் பல அவதாரங்கள் எடுத்து நன்மை செய்தார் அப்படின்ட்டு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு அதில் போட்டிருக்கு பத்திரிக்கையில் அதாவது ஒரு முனிவர் இருந்தாராம் அவருக்கு ரெண்டு பையங்க பிறந்தாங்களாம் ஒருத்தன் உயரமாக வளர்ந்துட்டானா இன்னொருத்தன் சைடில் வளர்ந்துட்டானா ரெண்டு பேரும் சேர்ந்து பூமியை தூக்கி சமுத்திரத்துக்குள்ளே போட்டாங்களாம் உடனே தேவர்கள்லாம் போய் கிருஷ்ணன் இடத்துல இப்படி பூமி தண்ணிக்குள்ளே போட்டாங்க அதில் உள்ள ஜனங்கள்லாம் அழிஞ்சிடுவாங்க நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க உடனே கிருஷ்ணன் அப்படியே கொஞ்ச நேரம் சிந்தனையில் இருந்தாராம் அப்படியே மூக்கிலிருந்து ஒரு துவாரத்தின் வழியாக ஒரு சின்ன பண்டிக் குட்டி வந்ததாம் அது வெளியில் வந்த உடனே பூதாகரமாக மாறி பெருசாக மலை மாதிரி ஆயிடுச்சான் அப்படியே வானத்து உச்சிக்கு பறந்து போனதான் ரெண்டு ரெக்கை பெரிய ரெக்கையில் பறந்து போச்சு தான் மேலே போய் துவீர்னு தண்ணியில் விழுந்து தான் சமுதிரத்தில் அந்த தண்ணி ஸ்பிளாஷ் ஆன உடனே பூமி அடியில் இருக்கிறத பார்த்து அவர் அந்த ரூபத்தில் அந்த உள்ளே போய் அந்த வாயில் ரெண்டு முள் மாதிரி இருக்கும் கொம்பு மாதிரி அதில் அப்படியே தூக்கிட்டு கொண்டு கொண்டுட்டாராம் இவ்விதமாக கிருஷ்ணன் பூமிக்கு நன்மை செய்தார் அப்படின்ட்டு அதில் டக்சர் பண்ணியிருக்கார் அதை போட்டிருக்காங்க ஒரு பண்டி வானத்துக்கு பறந்து போகிற மாதிரி ரெக்கையெல்லாம் போட்டுலாம் வச்சுருக்காங்க இது அடுத்த நாள் பேப்பரில் போட்டு தான் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க நான் அவங்கள கூப்பிட்டேன் கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி கதைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் திராவிட கழகத்துக்காரங்கெல்லாம் நாஸ்திகர்களெல்லாம் கதையெல்லாம் பொய்ன்னு சொல்கிறாங்க அதை நம்ம உண்மைன்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணும் எனக்கு சில விளக்கங்கள்லாம் வேண்டியது இருக்குது நீங்கள் நேற்று ஒரு புராணத்தை பற்றி சொன்னீங்க வராக பற்றி சொன்னீங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின் அவர் சொன்னார் நான் அவருடைய அசிஸ்டன் கிட்ட சொல்லுங்கோ என்னென்ன சந்தேகம் சொல்லுங்கன்னார் அது சொன்ன பூமியில் தானே சமுத்திரம் இருக்குது அப்புறம் பூமியை தூக்கி அப்படி சமுத்திரத்தில் போட முடியும் ஓ நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா அது குருநாதர் வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்புறம் நான் திருப்பி கேட்டேன் இந்த பூமியை சமுத்திரத்துக்குள்ளே போட்டாச்சுன்றீங்க அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு கடவுள் கடவுளாக வரக்கூடாதா இந்த மனுஷனாக வரக்கூடாதா ஒரு பன்றியாக தான் வரணுமா வேறு எந்த ஒரு அவதாரமும் எடுக்கக்கூடாதா அப்படின்னு அவர் கொஞ்சம் குழம்பிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார் நாங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லை இல்லை என்ன வேலை செய்ய அவதாரங்களை பற்றி சரி அப்போ நாளைக்கு நீங்கள் கூப்பிடுங்க குரு இருப்பார் கேட்டு சொல்கிறேன் என்ன ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டார் இப்போது பசுவெல்லாம் வணங்குறீங்களே இந்த பன்றியும் கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் நான் சொல்கிறீங்க இப்போ பன்றிக்கு பூஜை பண்ணி வணங்கினா என்ன அப்படின்னு அப்படின்னு மற்றவங்க கேட்குறாங்க நான் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டேன் நீங்கள் நாளைக்கு பேசிக்கோங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் ஃபோனில் கூப்பிட்டேன் என்னுடைய நம்பர் தெரிஞ்சவனையே வச்சுட்டாங்க ஆள் இல்லைன்ட்டாங்க இது நடந்த ஒரு சம்பவம் நான் ஏன் சொல்கிறேன்னா அவதாரங்களை நம்புவதை பற்றி எனக்கு எந்த விதமான ஒரு இல்லை அவதாரங்கள் இல்லை அவதாரம் அவதார் அப்படின்னா ஒரே அது அது சிங்குலர் பன்மையில் அல்ல நம்ம நினச்சதெல்லாம் அவதார்ன்னு சொல்லிட முடியாது ஆகினால்தான் இலக்கணத்திற்கும் சிந்தனைக்கும் அறிவுக்கும் ஒத்ததாக இருப்பது தான் அவதாரம் இப்போ மாசு மறுவற்ற பிறப்பு அவதாரத்துக்கு முதல் தன்மை மாசு மறுவற்ற பிறப்பு அப்ப இந்த தன்மையின்படி உலகத்துல யாருமே பிறந்ததில்லை எல்லாம் ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பிறக்கிற அத்தனை பேரும் இந்த ஜென்ம பாவத்துக்குள்ளாக பெற்றிருக்கிறார் இருள் சேர் இரு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இருள் சேருகின்ற ரெண்டு வினை ஒன்று பிறப்பினால் உண்டாகும் வினை மற்றொன்று செயலினால் உண்டாகும் வினை பிறக்கும்போதே நான் பாவியாய் பிறக்கிறேன் பாபோகம் பாவக்கன்மோகம் பாபாத்மா பாவசம்பவா என்பது பிரார்த்த ஸ்நான மந்திரத்தில் முதல் பகுதி நான் பாவத்தில் பிறந்தேன் பாவத்தை செய்கிறேன் பாவத்தில் நிலைத்திருக்கிறேன் ஆகவே நான் பாவி இதுதான் பொருள் அப்போ பிறக்கிறச்சியே எனக்குள்ள எப்படி பாவம் வரும் அப்படின்னா நம்ம பழமொழிகளில் சா சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறக்கிறான்னு சொல்லுவோம் அப்போ குணங்கள் எங்கிருந்து வருதுன்னா தகப்பன் எடுத்து வந்து தான் நமக்கு வரும் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை ரொம்ப கோபமாக பெரிய ரவுடித்தனம் பண்ணிட்டுருக்குன்னு வைங்க அப்போ பக்கத்துலேருந்து கேட்குறாங்க ஏன் இந்த பிள்ளை எப்படி இருக்குது அப்படின்னா அவன் உடனே மாமியார் சொல்வா பெத்து வச்சுருக்குறாபார் அவர் மாதிரியே என்று சொல்லுவா சில இடத்துல என்னுடைய வீட்டில் கூட என்னுடைய மனைவி என்கிட்ட சில சமயம் சொல்லுவாங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா அருமையா கீழ்ப்படுகலா இருக்கும்போது என் பிள்ளைங்கள பாருங்கோ அப்படிம்பாங்க அதே பிள்ளைங்க கொஞ்சம் குறும்பு குறும்பு பண்ணி சேட்டை பண்ணி தொல்லை கொடுத்ததுன்னு அவங்க பிள்ளைய கொஞ்சம் கவனிக்க அப்போ கெட்டது செஞ்சா என் பிள்ளையான் நல்லது செஞ்சா அவங்க பிள்ளையா அப்போ இந்த குணங்கள் எங்கிருந்து வருது தகப்பனிடத்திலிருந்து தாயினிடத்திலிருந்து எனக்கு ஒரு குணம் வருதுன்னா அவங்க தாவப்ப அவங்க தாவப்பையா கடைசியில் ஒரு தாவப்பர் யாருக்கும் பிறக்காத ஒரு தகப்பன் ஒரு தாய் தானாக வந்திருக்க முடியாது கடவுள் தான் உண்டாக்கியிருக்கணும் அப்படி அவர் உண்டாக்கினால் பாவத்தில் பாவத்தில் அவங்களை உண்டாக்கியிருக்க மாட்டார் ஆகவே பாவம் அவனுக்குள் நுழைந்த ஒரு வரலாற்றையும் நாம் பார்க்க வேண்டும் ஏன் கடவுள் அவதாரமாக வரணும்னு சொன்னால் தன்னுடைய சாயலிலே தன்னை போன்ற குணத்தில் தன் உருவத்தில் தன் சுவாசத்தை பெற்றவனாக ஒரு மனிதனை ஆண்டவர் படைத்தார் அவனோ தேவனுடைய மகிமையை இழந்தவனாக பாவத்துக்குள் அகப்பட்டு நரகத்தை நோக்கி அவன் ஆன்மா போய்க் கொண்டிருக்கும் வேளையில் இத்தனை மக்களும் நரகத்தில் அழியக்கூடாது என்று தேவன் தன்னுடைய அன்பினாலே உலகத்துக்கு வர அன்பினால் யாக்கையேற்ற ஐயனே போற்றி என்று கல்யாண சுந்தரனார் சொல்றார் அன்பினால் யாக்கையேற்ற ஐயனே போற்றி அப்போ உடலை அவர் எடுத்து வந்ததுக்கு அடையாளமே அன்பு அந்த அன்பு தான் இறைவன் மனிதனாக பிறக்கணும் அவதாரம் என்று சொன்னால் எதை மாற்று உருவத்திலேயே அல்லது டங்கனா பட்டுற மாதிரி அவதாரம் வர்றதில்லை இங்கே மக்கள் ஏன் இதெல்லாம் நம்புகிறாங்கன்னா சினிமாக்கள் அந்த மாதிரி காட்சிகளை காட்டுறாங்க மூட நம்பிக்கைக்குரிய காட்சிகளை காட்டுறாங்க அதை பார்த்து பார்த்து நிஜமாக இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஜனங்கள் நம்புகிறாங்க தெளிவு இல்லை இப்போ அவதார கோட்பாடிலே முதலாவது மாசு மருவத்தை பிறப்பு பிறப்பு வேற படைத்தல் வேற இப்ப நீங்க முதல் மனிதன் ஆகிய ஆதாமை பார்த்தால் அவன் படைக்கப்பட்டவன் இறைவனுடைய கரத்தினாலே படைக்கப்பட்டவன் ஆனால் அவதாரம் படைக்கப்படக்கூடாது அவதாரம் பிறக்க வேண்டும் அப்போ பைபிளில் இதை குறித்து பவுல போஷன் எழும்போது முதலாவது ஆதாம் இரண்டாவது ஆதாம் என்று பிரித்து சொல்றார் முதலாவது ஆதாம் முதல் மனிதன் ஆகிய ஆதாம் இரண்டாவது ஆதாம் ஏசு கிறிஸ்து இரண்டாவது இயேசு கிறிஸ்து இரண்டாவது ஆதாம்னு சொல்றார் இதில் உள்ள சில பார்த்தால் முதல் ஆதாம் படைக்கப்பட்டவன் இறைவனால் படைக்கப்பட்டவன் இரண்டாவது இயேசு கிறிஸ்து பிறந்தவர் அப்ப பிறப்பணும்னா மாசு மறுவற்ற பிறப்பா இருக்க வேண்டும் என்பது வேத கோட்பாடு மாசு மறு இருக்கக்கூடாது மாசு இல்லாத மணி என்றவரை குறித்து பூர்வகாலத்து பக்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க மாசில்லாமணியே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மாசு இல்லாத ஒரு மணியாக உலகத்தில் அவர் பிறக்க வேண்டுமானால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தால் நிச்சயமாக அது மாசு உள்ள ஒரு பிறப்பாக இருக்கும் ஆகினால்தான் குமாரி கர்ப்ப சம்பவ என்று ரிக்வேயத்தில் எழுதப்பட்டபடி திருமணம் ஆகாத கற்பு குலையாத ஒரு கன்னிகளிடத்தில் இறைவன் பிறக்க வேண்டும் குமாரி கர்ப்ப சம்பவ சூத்திர நாம வழியில ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக என்று அர்ச்சனை செய்யறோம் கன்னியின் வயிற்றில் பிறந்த பரிசுத்தம் உள்ள தேவன் இப்ப மாசு மறுவற்ற ஒரு பிறப்பு அவருக்கு இருந்தது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி இயேசு பிறப்பதற்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க தரிசி திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் உலகத்தில் எந்த அவதார கோட்பாடு எடுத்தாலும் இப்படி ஒரு அவதாரமா வருவார்னு ரிகிவேதத்திலேயோ சாமவேதத்திலேயோ அதிர்வேதத்திலேயோ குறிப்பு இல்லை இவை எல்லாம் நாம பிற்காலத்திலே எடுத்துக்கொண்ட கதைகள் கட்டிவிட்ட கதைகள் ஆக படைக்கப்பட்டவன் இரண்டாவது ஆதாம் பிறந்தவர் இன்னொன்னு பாருங்க பாவம் இல்லாத உலகத்திலே முதல் ஆதாம் படைக்கப்பட்டார் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பாவம் நிறைந்த உலகத்தில் பிறந்தார் முதல் ஆதாம் பாவம் இல்லாத உலகத்திலே பாவியாயிட்டார் ஆனால் இரண்டாவது ஆதாமோ பாவம் உள்ள உலகத்திலே பிறந்து பாவத்தை அழிப்பதற்கு தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்தார் முதல் மனிதன் செத்து போனான் இரண்டாவது மனிதனாகிய ஆதாமோ மறித்து உயிர் தெழுந்தவர் ஆகினாலே படைக்கப்பட்டவனுக்கும் உலகத்தில் பிறந்த அவதாரத்திற்கும் வித்தியாசம் உண்டு ஆகவேதான் மனிதன் தெய்வ அம்சம் உடையவன் அம்சாவதாரம் என்று கூட சொல்வான் ஒரு மனிதன் மட்டுமல்ல சிலருக்கு மட்டும் அந்த அம்சாவதாரம் இருக்காதா நினைக்கக்கூடாது உலகத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அந்த அம்சாவதாரம் உண்டு என்ன அம்சம் கடவுளுடைய அம்சம் அப்படியே இருக்கு கடவுளுடைய தன்மைகள் அவனுக்குள்ள இருக்கு ஆனால் இவன் அந்த கடவுளுடைய தன்மைகளை பெற்ற மனிதன் கடவுளை மறந்த நிலையிலே தனக்கு விருப்பமான சில கடவுள்களை தன்னுடைய குணங்களுக்கேற்ற கடவுளை படைத்து கொண்டு கடவுளே அப்படி இருந்தால் நாமே அப்படி இருக்கக்கூடாது என்று தன்னை மறைத்துக் கொண்டு பாவம் செய்வதிலே ஒரு உணர்வு இல்லாதபடி இருக்கும்படிக்குத்தான் இந்த பல அவதார கோட்பாடுகளை நாம் பார்க்கிறோம் இழந்த சாயலை பெற்றுத் தருவதற்காக தேவன் மனுஷனாக உலகத்தில் வந்தார் இழந்து போனதை பெற்றுக் கொடுப்பதற்காக நான் உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார் எதை மனுஷன் இழந்தான் தெய்வாம்சத்தை இழந்து விட்டான் தெய்வாம்சத்தை இழந்துவிட்டு வெறும் மண்ணால் ஆக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறான் அறிவு வரும்போது அந்த ஆன்மா கடந்த ஆத்மா ஒரு உயிர் மீழ்ச்சி அடைகிறது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையில் கலல் செலுமே என்பது சைவ சித்தாந்தத்தில் மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதத்தில் உள்ள எட்டாம் சூத்திரம் ஒரு மனிதனுக்கு முதுகலும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அந்த சைவ சித்தாந்தத்துக்கு இந்த சூத்திரம் ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை மெய்வாய் கண்முக்கு செவி என்ற ஐந்து புலன்களுக்குள் ஆத்மா வளர்ந்து அயர்ந்தனை செத்து கிடக்கிறது அல்லது உணர்வற்று கிடக்கிறது தம்முதல் குருவும் எல்லாவற்றுக்கும் மூல காரணன் ஆகிய குருநாதன் தவத்தினில் உணர்த்த தவ கோலத்திலே உணர்த்துகிறார் சில இடங்களிலே தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க மகனே உன்னை தவமிருந்து பெத்தம்ப்பா ஏண்டா இப்படி செய்யற என்று கேட்பார் இப்ப தவமிருந்து பெத்தேன்னு என்று சொல்லும் போது அந்த அம்மா ஏதோ காட்டில் போய் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உட்காந்து தவம் பண்ணிட்டு வந்து பெத்தாங்கன்னு அர்த்தம் இல்லை தவம் என்பது ஜீவனை கொடுப்பது தன்னுடைய ஜீவனையே கொடுப்பது சாப்பிடாம கொள்ளாமல் கடந்து அப்படியே செத்து போகிறது தவக்கோலம் அப்போ அந்த தவக்கோலத்திலே உணர்த்துகிறார் ஒரு தாய் தன்னுடைய மகங்கிட்ட உன்னை பெத்தனே சவம் இருந்து பெத்தனே அப்ப தவம் என்பது ஜீவனை கொடுப்பது தாய்மார்கள் குழந்தை பெறுவதற்கு பெயரே பெற சவம் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க ஒரு குழந்தை பிறக்கும்போது தாய் சவமாக வேண்டியவள் உயிர் போகிற வலி அதுவும் முதல் விசை பிள்ளை பிள்ளைப்பருளுக்கு முகமெல்லாம் வெளுத்து அவன் கைகளை முறுக்கி தலைக்கு மேலே தூக்கி ஐயோன்னு அலர்வாளாம் அப்படின்னுட்டு பைபிளில் போட்டிருக்கு அப்போ அந்த பிரசவ வேதனை எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும் அந்த இரத்தத்தை சிந்தி குழி குளிச்சேன் அப்படிம்பாங்க குழிக்குள்ளே இறங்கிட்டு வந்தது புதைக்கிறதுக்கு குழி வெட்டி உள்ளே இறக்குவாங்க குழி குளிச்சேன்னு சொன்னால் நான் ஒரு தரம் செத்து பழச்சிட்டு வந்திருக்கேன் அப்போ இந்த அன்பு அந்த தாயை பதற வைக்கிறது ஒரு குடும்பத்தில் நாலு பிள்ளை ஒரு பிள்ளை கலெக்டர் ஒரு பிள்ள போலீஸ் ஆஃபீஸர் இன்னொரு பிள்ளை பெரிய டாக்டரு ஒன்று ஒன்றுக்கு உதவாத சோமாரி நாலு பிள்ளைகளும் ஒரு தாய்க்கு தான் பிறந்திருக்கிறாங்க தாயினுடைய உள்ளம் எப்படி நினைக்கும் கலெக்டரை நினச்சி பார்க்குமா அவன் நல்லா வசதியாக படிச்சிருக்கிறான் அவனை பற்றி கவலை இல்லை மகன் அவனும் கவலை இல்லை நல்லா தொழில் செய்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் சரி இன்னொரு பிள்ளை அதுவும் நல்லா இருக்குது இந்த ஒரு பிள்ளை இப்படி போச்சு ஒரு பிள்ளை ஒன்று கொதவும் போச்சு தினமும் போய் அடி வாங்கிட்டு வர்றானே ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வர்றானே போலீஸ் வந்து இழுத்துட்டு போகுது இந்த பிள்ளையை பற்றி தான் இந்த தாய்க்கு அன்பு அதிகமாக இருக்குமே தவிர மற்ற பிள்ளைகள் மீது அவ்வளோ இருக்காது மோசமான பிள்ளைக்கு தான் தாயின் அன்பு தேவை யோஎம் பிள்ளை அடிபட்டுச்சின்னா கூட ஐயோயம் பிள்ளை இல்லை அடிபட்டு தாயின் அன்பு ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சா அப்போ அந்த மனைவி கேட்டாலாம் அவங்கிட்ட என் மேலே உங்களுக்கு அன்பு அதிகமாக உங்கள் அம்மா மேலே அன்பு அதிகமாக அப்படின்னா நீ என்னன்னு நினைக்கிறனா உங்களுக்கு உங்கள் அம்மா மேலே தான் அன்பு அதிகம் அப்படின்னா இவன் சொன்னால் இல்லை இல்லை அம்மா எப்போது என்னை பெற்று வளர்த்தலேருந்து அன்பாக தான் இருக்கிறாள் ஆனால் நீ தான் எனக்கு ரொம்ப அன்பானவை மனைவி இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அதை உன்னால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு மனைவி கேட்டாலும் சரி நான் நிரூபிக்கிறேன் சொல்லு நானும் உங்கள் அம்மாக்கிட்ட போய் அவங்க இருதயத்தை வெட்டி தர சொல்லு அது என்கிட்ட கொண்டாந்து காட்டுன்னு சொன்னாலாம் ரொம்ப அம்மாக்கிட்ட சொன்ன அம்மா இந்த மாதிரி என் மனைவி உங்கள் இருதயத்தை கேட்குறா அப்படின்னோடனே அந்தம்மா உடனே கத்தி எடுத்து பக்கமா வைத்து அறுத்து கையை விட்டு அதை பிடுங்கி கொடுத்துட்டாளாம் இது உண்மையானு கேட்காதீங்க இது கதையாக சொல்கிற அவன் அதை கையில் எடுத்துக்கிட்டு அது இறுதியை துடிச்சிக்கிட்டு இருக்குது கொஞ்ச நேரம் வேகமாக போனான் நான் மனைவீட்டை காட்டுறது போகும்போது கல் தட்டி விழுந்து கீழே விழுந்துட்டான் நான் கையில் இருந்த இறுதியும் கீழே விழுந்துடுச்சு அதை எடுக்க போகும்போது அது வந்து ஒரு சத்தம் தான் மகனே உனக்கு எதாவது காயம் பட்டுச்சான்னு கேட்டேன் அந்த நிலையில கூட அந்த இருதயத்தின் துடிப்பு மகனுக்கு அடிபட்டுச்சார் சர்வசாதாரணமாக அன்புக்கு இப்படிப்பட்ட இலக்கணங்கள் எல்லாம் சில நல்ல நீதி கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க அப்போ ஒரு ஒரு தாய்க்கு கெட்டு போன ஒரு மகன் அல்லது ஒரு கொடூரமான ஒரு மருமகள் இப்படியெல்லாம் இருந்து அந்த அன்பு தாயின் மூலமா வெளிப்படுதுன்னு சொன்னா நம்மையெல்லாம் பிரசவ வேதனையில சிலுவை மரத்தில் பெற்றெடுத்த ஒரு இயேசு கல்வாரி சிலுவையில அவர் தொங்கும் போது எஸ்ஐ ஆர் வசனத்தில் பார்த்தா அந்த என் ஹி வாஸ் ட்ரவைல் ஆன் த கிராஸ் என்ற வார்த்தைக்கு பிரசவ வேதனைன்னு அர்த்தம் வேதனை இல்லை பிரசவ வேதனை சிலுவை மரத்தில் அவர் பிரசவ வேதனை பட்டு நம்ம எல்லாம் பெற்றெடுக்கிறார் அப்போ அந்த அன்புக்கு ஈடாக என்னத்தை சொல்ல முடியும் திருவிக்க அவர்கள் எப்பொழுதுமே திருக்குறளுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க திருக்குறளில் உள்ளதை திருவிக்க அனலைஸ் பண்ணுவார் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றது திருக்குறள் அநேகமாக திருமணங்களில் சொற்பொழி வாற்றுகிறவர்கள் வாழ்த்தர்கள் இந்த குரலை சொல்வது வழக்கம் அன்பும் அரணும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்புடையதாக பயனுடையதாக இருக்கும் என்று சொல்கிறாங்க நான் திருவிக்க அவர் கேள்வி கேட்குறாரு அறம் அன்புனா என்ன அறம்னா என்ன அது தெரிஞ்சாதானே அது பண்பும் பயனும் வரும் அன்பு என்றால் என்ன அறம் என்றால் என்ன அவர் தன்னுடைய பா பாமாலையில் எழுதுகிறாரு அறத்தின் இயலையும் அன்பின் இயலையும் ஆய்ந்து அளந்தேன் திறத்தை தெளிகிறேன் அதாவது அன்பு என்றால் என்ன அறம் என்றால் என்ன என்று ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாராம் அதனுடைய முடிவு சரியாக தெரியலையாம் மூணாவது வரியில் எழுதுகிறார் கொலைஞரின் தீச்செயலை பொறுத்து அருள் செய் புனிதம் நினைவில் புகவும் அறத்தன்பு நீ என்று அறிந்தேன் கிறிஸ்து என அருகீரே அப்படின்னு முடிகிறார் சீற்ற கொலைஞரின் தீச்செயல் மூணு ரெண்டு கைலையும் காலையும் ஒன்னா வச்சு மூன்று ஆணிகளை அடித்து தொங்க விட்டு அதை தூக்கி நிறுத்தி அவர் உடம்பு அந்த ஆணியில் ஆட வச்சு முதுகில் சாட்டை கொண்டு அடிச்சு தலையில முள்ளு கொடி வச்சு இத்தனை தீச்செயல்களை செய்திருக்கிறார்கள் அதையெல்லாம் பொறுத்து பிதாவே அவர்களுக்கும் மன்னியும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னு ஒருத்தர் வேண்டிக்கிட்டாரே பொறுத்து அருள் செய்த புனிதம் நினைவில் புகவும் அறம் என்றால் கிறிஸ்து அன்பு என்றால் கிறிஸ்து என்று கிறிஸ்து அருள் வேட்டல் என்ற புத்தகத்திலே தெரிவிக்க அவர்கள் எழுதுகிறார்கள் அவர் கிறிஸ்தவர் இல்லை அவர் இந்துதான் அன்புக்கு தன்னுடைய மார்க்கத்திலே எந்த கடவுளையும் குறிப்பிடாமல் ஏன் கிறிஸ்துதான் அந்த அன்புக்கு அடையாளம்னு சொல்றார் இதை நம்ம யோசித்து பார்க்கணும் அன்பு உலகத்துக்கு வர பண்ணுகிறதவரை அன்பினாலே அவர் இறங்கி வருகிறார் அவதரிக்கிறார் எப்படி மனிதனாக வரவில்லை ஒரு குழந்தையாக ஒரு தாயின் கர்ப்பத்திலே உதித்தும் மாசு மறுவற்ற தெய்வத்தினுடைய அருள் சில கேட்பாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் கண்ணியை குழந்தை பெறலையேன்னா அது ஒரு முறை தான் பிறக்க முடியும் பல முறை பிறக்க முடியாது ஒரே ஒரு முறை தெய்வ செயல் உலகத்திலே குழந்தையை பிறப்பதற்கு ஒரு கன்னிகை தெரிந்து கொள்ளப்பட்டால் அவள் வெள்ளக்காட்சி இல்லை அவ நம்ம ஆசியா கண்ணத்தை சேர்த்த ஒரு குடியான ஒரு பெண் அவளை கர்த்தர் மகிமைப்படுத்தி அவளுடைய பக்தி பரிசுத்தெல்லாம் பார்த்து அந்த கர்ப்பத்தை தெரிந்து கொண்டதுனாலே அவளை சிறிகளுக்குள் பாக்கிய விதி என்று தூதன் அழைக்கிறார் தேவன் உலகத்துக்கு பிறந்தது அங்கிருந்து இறங்குறார் அவதரிக்கிறார் அவ தார் கீழே இறங்குதல் வானத்தை விட்டு மனிதனுடைய சாயலை தரித்து கொண்டு அந்த சாயலை அந்த மகிமையின் சாயலை மனிதனுக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய சாயலை சிறுவையில் இழக்கிறார் மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனு உத்தரதை பார்க்கலும் அவருடைய முக ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று ஏசாய ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே அன்பு அவரை உலகத்திலே பிறக்கச் செய்தது மகாகவி பாரதியார் அவர்கள் பாரதி அறுபது என்ற ஒரு புத்தகத்திலே ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாம் ஒரு பாடல் எழுதுகிறார் சிலுவையில் அறையுண்டு செத்தான் இயேசு தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான் பலர் புகழ் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான் என்று எழுதுகிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோடு வந்தார் அவதாரம் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இருக்கணும் சும்மா அவதரிக்கிறது ஒரு பர்பஸ் இல்லாமல் ஒரு இன்கார்னேஷன் இல்லை அப்போ அவருடைய நோக்கம் என்ன என்றால் சிலுவையில் தன்னுடைய உயிரை தான பலியாக கொடுக்கணும் இதைத்தான் ரிக்வேதம் முதல் கொண்டு அசுர்வேதத்திலும் முக்கியப்படுத்துகிறார் சில உபனிஷத்துகளிலும் இந்த பலியை குறித்து சொல்லியிருக்கிறார் இந்த பலி யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் பலின்னு வரும் பெயர்கள் இருக்கலாம் பெயர்கள் மாற்றமாக இருக்கிறதுனால அது வேற கடவுள்னு சொல்ல முடியாது பெயர்களெல்லாம் காரணப் பெயர்கள் ஜோதிஸ்வர் அப்படின்னா ஒளியாக இருக்கிற கடவுள் அப்படின்னு அர்த்தம் மகேஸ்வர்னால் மகத்துவம் உள்ளவர் இப்படி பல பெயர்கள் உண்டு இப்போ அரபு மொழியில் கடவுள்னு சொன்னால் தான் சொல்லணும் அரபு பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தான் வருதை தவிர வேறு பேர் இல்லை இப்போ கர்த்தர் அப்படின்னா கிறிஸ்தவ கடவுள் இல்லை காரணமாக இருக்கிறவர் சகலமும் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறவர் கர்த்தர் பராபரன் அப்படின்னா பரத்தில் இருக்கின்ற பரம்பொருள் சர்வேஸ்வரன்னா எல்லாத்துக்கும் பெரியவர் சகல உலகத்தை உண்டாக்கின அகிலாண்டேஸ்வரர் இப்படிலாம் பல காரணப் பெயர்களை கடவுளுக்கு நாம் வைத்திருக்கிறோம் இப்போ தேவரு அப்படின்னு சொன்னாலும் கடவுள் தான் கடவுள்னாலும் கடவுள் தான் காட்னாலும் கடவுள் தான் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பொருள் ஒன்று மொழிகள் பலவாக இருக்கலாம் இப்போ நோக்கம் என்ன கடவுள் உலகத்துக்கு மனிதனாக பிறக்க வேண்டிய நோக்கம் என்ன இயேசு சிலுவையிலே செத்தான் என்று பாரதியார் எழுதுகிறார் ஆனால் தியுதுரு கடையாலே கண்ணன் மாண்டான் அப்படிங்கிறார் நீங்கள் கீதையை படிச்சீங்கன்னா அவருடைய இறப்பு பற்றி ஒன்றுமே சொல்லலை கீதையில் அவருடைய வளர்ப்பும் இல்லை இறப்பும் இல்லை பகவத் கீதை என்பது ஒரு காவியம் அவ்வளோதான் அது வேதம் இல்லை வேதத்தில் சேராது அது ஒரு இதிகாசத்துலேயும் சேராது ஏதோ ஒரு டயலாக் குரு சீசன் பேசிக்கிற ஒரு டைலாக் அதில் வந்து எந்த விதமான ஆரம்பமும் முடிவும் இல்லை ஆனால் மற்ற மகாபாரதம் எல்லாம் பார்த்தீங்கனாக்க கிருஷ்ணனுடைய முடிவு என்னன்னா அவனுடைய மகன் யுத்தத்தில் செத்து போயிடுறாரு அவருடைய எல்லாம் போயிடுச்சு கடைசியில் சோர்ந்து போய் துக்கப்பட்டு அவர் ஒரு இடத்துல தண்ணியை தண்ணி குடிச்சிட்டு மரத்துக்கடியில் கவலையோட உட்கார்ந்து இருக்கும்போது ஏதோ ஒரு மான் நீ அங்க உட்கார்ந்து இருக்குன்னு சொல்லி ஒரு வேடன் அம்பு விட அந்த அம்பு தச்சு அவர் செத்து போயிட்டார் இதுதான் அவருடைய முடிவு அதைத்தான் பாரதியார் குறிப்பிட தீயதொரு கடையாலே கண்ணன் மண்டான் பார்ப்புகள் ராமனுமே ஆற்றில் விழுந்தார் ராமனுடைய முடிவு ஆத்திர விழுந்து செத்து போயிருந்தார் அப்போ இந்த மூன்றையும் பார்க்கும்போது அவதாரத்தின் நோக்கம் ஆற்றில் விழுந்து சாகிறதுக்காக வரணும் அப்படி சாகிறதுனால எத்தனை பேருக்கு ரட்சிப்பு உண்டாகிறது ஏசு கிறிஸ்துனுடைய மரணம் அப்படிப்பட்டதா இல்லை அவர் பலி ஆகியிருக்கிறார் பலி சிறந்த தர்மம் யஜ்யே தர்மானி பலிதான் தர்மங்கள் சிறந்தது யக்ஞை புவனஸ்ய நாபிக இந்த உலகம் தர்மத்தாலே இந்த பலி தர்மத்தாலே நிலை நிறுத்தப்படுகிறது யக்ஞோ தசிய சாயா கரியத்தை இப்பொழுது செய்யப்படுகிற மிருக பலிகள் எல்லாம் இறைவனுடைய பலிக்கு நிழல் போன்றவைகள் யஜ்யம் பிரதிஷ்டிதம் பலிதான் பிரதானமானது யார் அந்த பலின்னா பிரஜாபதி யஜ்யகன் முடியுது பிரஜாபதினா மக்களின் தலைவன் அதாவது கடவுள் அந்த பலி அப்படின்றார் அப்ப இந்த பலியினாலே அவர் உலகத்திற்கு வந்த நோக்கமே பலியாகணும்னு வந்தார் மனுஷகுமாரன் உலகத்தை காப்பாற்றுவதற்காக பாவிகளை ரட்சிப்பதற்காக ஒரு உடம்பெடுத்து வந்த நோக்கம் அங்கே தெரிகிறது அதாவது தூய உடம்பினன் ஆதல் ஏன் தூய உடம்பு அவருக்கு வேணும்னு சொன்னால் ஒரு பாவ உடம்பை பலியிடுறதுனால இந்த பாவ ரத்தம் பாவத்தை போக்காது ஆடுகளோ கோழிகளோ மிருகங்களோ ஒரு நரபலியோ கொடுத்தா கூட இந்த பாவம் போகாது இன்றைக்கும் அநேக இடங்களிலே நல நரபலியை செலுத்துகிறது பேப்பர்ல எல்லாம் நாம பாக்குறோம் பிள்ளையை வழி கொடுத்த சாமியார் கைது அப்படின்லாம் பாக்குறோம் அதே மாதிரி செத்து போன பிணத்தை திண்கிற சாமியார்கள் அதையும் காட்டுறாங்க செய்தித்தாள் வருது இவையெல்லாம் உண்மையான பலிகள் அல்ல தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு தெய்வம் அதுதான் தெய்வம் அப்போ மனிதன் தெய்வமாகலாமா அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல கண்ணதாசனுடைய ஒரு பாடல் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு ஒரு பாட்டு அதை நான் ரொம்ப ரசிப்பேன் ரசித்து அதை நம்மலாம் நம்ம தெய்வம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி மனுஷனை தெய்வம் ஆக்குறாங்க இன்னைக்கு மனிதனை தெய்வமாக மாற்றுவேன் கிறிஸ்தவத்தில் கூட சில ஊழியர்கள் தெய்வமாக நினைத்து அவ்வளவு விசேஷமான இது கொடுக்குறாங்க சாதாரணமாக இந்த இறைவன் இறங்கி வருதலை குறித்து திருமலை சொல்லும் பொழுது விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண் கொண்டு காட்டி களிமறுத்தானே என்று பாடுகிறார் விண்ணின்று இழிந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து வினைக்கு ஈடாக மெய்கொண்டு மனிதனுடைய பாவ வினைகளுக்கு ஈடாக ஒரு சரீரத்தோடு வந்து கண்ணின்று காட்டி இது இந்த முதல் தந்திரம் திருமந்திரம் முதல் தந்திரத்தில் இந்த பாடல் உபதேசம் ஒன்றில் வருது எப்படி பாவத்தை போக்கினார் உண் நின்று உருக்கி மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்தவனை உருக உருகச் செய்து அவனுக்காக தானும் உருகி நின்று இது ரெண்டும் சேரும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது அப்ப இயேசு குருத்தனுடைய சிலுவை காட்சி மனதை உருக்குகிறது எனக்காக பலியானீரே அந்த காலத்தில் சில மனிதர்கள் தங்களை கடவுளாக எல்லாரும் வணங்கணும்னு கட்டாயப்படுத்தினார் அதில் ஒருத்தர் ரோம பேரரசர் சீசர் ராயன் ஏன்னா அவர் நாலு ராஜ்யங்களுக்கு சக்கரவர்த்தியாக இருந்தார் உதயா நாட்டுக்கு சக்கரவர்த்தி பாபிலோ நாட்டுக்கும் சக்கரவர்த்தி கிரேக்க நாட்டுக்கும் சக்கரவர்த்தி ரொமானிய நாட்டுக்கும் சக்கரவர்த்தி நாலு தேசங்களுக்கு சக்கரவர்த்தியாக இருந்தார் இந்த நாலு தேசங்களிலும் நாலு விதமான வழிபாடு கடவுள் வழிபாடு உண்டு ஆகவே இந்த சீசர் என்ன பண்ணார் இவங்க இதனால ஒரு தகராறு வந்து ராஜ்யத்தில் குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக யார் எந்த வழிபாடு செய்தாலும் முதலாவது ஹெயில் சீசர் சீசர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்யணும்னு ஒரு கட்டளை போட்டார் அதே மாதிரி அகஸ்டஸ் சீசர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இந்தியாவுக்கு வந்தவர் இந்தியாவுக்கு வந்தார் பிடிக்க அவருடைய நினைவாக அகஸ்டஸ் சிலை ஒன்று செய்து வச்சாங்க நாளிடல ஜனங்கள் அதை வழிபட ஆரம்பித்தாங்க ஏன்னா சீசரை வடங்கலன்னா கொண்டுடுவார் என்று பயந்து அகஸ்த சீசர் கடைசியில் அகஸ்தியர் அகஸ்தீஸ்வரர்னு ஆகிப்போச்சு அகஸ்தீஸ்வரர் கோயில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மூலத்திலேருந்து எது வருதுன்னு தெரிஞ்சு கடவுளாக மதிக்கப்படுகிறவர்கள் மனிதனை தெய்வமாக மாற்றுகிறவர்கள் பாருங்கள் சில திரைப்பட நடிகர்கள் கூட தெய்வமாக கருதப்படுறாங்க டி நகரில் எம்ஜிஆருக்கு ஒரு கோயிலே கட்டி வச்சுட்டாங்க ஒன்றும் இல்லைங்க குஷ்பூக்கு கூட கோயில் கட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பேப்பரில் வந்து தான் நான் சொல்றேன் தனியாக நான் ஒன்றுன்னு சொல்லலை இப்போ இப்படி சினிமா நடிகர்களை தெய்வமாக மாற்றி கோயில் கட்டுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களால எந்த ஆத்மாவுக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை நமக்கு நிச்சயமா தெரியும் மகாத்மா காந்தியே மகாத்மா என்று அழைத்தார்கள் ஒரு சில மக்கள் அவரிடத்துல போய் ஐயா நீங்கள் உலகம் போற்றும் முத்தமர் மகாத்மா ஆயிட்டீங்க எங்களை நீங்கள் சீஷனாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்லுபதேசம் பண்ணி எங்கள் வாழ்வை நீங்கள் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ மகாத்மா இதை சத்திய சோதனையில் குறிப்பிடுகிறார் மகாத்மா காந்தி சொன்னாராம் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு குருவாக இருக்க வேண்டுமானால் நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டுமே அப்படின்னாராம் மகாத்மாவுக்கு தெரியுது தான் உண்மை உண்மையுள்ளவன் இல்லை சத்திய சோதனையில் மனம் திறந்து எழுதுகிறார் இப்போ ஒருத்தனை சுயசை எழுத விட்டா நல்லதெல்லாம் எழுதுவாங்க தப்பெல்லாம் மறந்துடுவாங்க எல்லாரும் மறைச்சிருவாங்க அந்த மகாத்மா அப்படி செய்யலை நான் உண்மையுள்ளவனா இருக்கணுமே அப்படின்னா சாதாரண உலகத்தில் சிறந்த மனிதராக அயல் நாட்டுக்காரர்கள் கூட மதிக்க தகுந்த அளவில் இருக்கிற மகாத்மா தன்னை தாழ்த்துகிற நிலையை பார்க்கணும் அப்படியானால் இறைவன் இந்த உலகத்துக்கு வரும்போது என்ன செய்வார் அவர் நோக்கம் என்ன பாரதியார் ஒரு பாட்டு பாருங்க வேதாந்த பாடல்கள் ஒன்பதாம் முதல் பாட்டில் வந்து சிலுவையில் மாண்டான் எழுந்து உயிர்த்தான் அறியாள் நேரில் இருந்த செய்தியை கண்டாள் விண்டாள் ஈசன் சிலுவையில் மாண்டான் ஈசன் என்பது ஈசா என்ற அரபு மொழியிலிருந்து இருந்து திரிவு பெற்றது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கில வேணிலும் மூசு ஒண்டரை பொகையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே அப்படின்னு ஒரு பாடல் ஈசனுடைய திருவடியில் உட்கார்ந்திருந்தா மாசில்லாத வீணையில் எழுந்து வருகிற நாதம் மாலை மதியம் அந்த ச சந்திரன் மாலை நேரத்தில் கீழே அந்த மேற்கு பகுதியிலிருந்து மேலே எழும்பி வருகிற அந்த காட்சி வீசுகின்ற தென்றல் இளவேணிற் காலத்தில் வளர்கின்ற மூங்கில்கள் இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த ஈசனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது அப்ப ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் உயிர்த்து எழுந்தான் நாள் ஒரு மூன்றில் நேச மரியா மகதலேனா அதாவது அவர் மீது அன்பு பாராட்டின மகதலேனா மரியாள் நேரில் இந்த செய்தியை கண்டாள் நேரில் பார்த்து கண்டதோடு மட்டுமல்ல விண்டாள் மற்றவர்களுக்கு அறிவித்தாள் என்று சொல்கிறார் இப்போ ஒரு மனிதன் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக மண்ணுக்கு திருமணம் மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கு திரும்பணும் அப்போ விண்ணிலிருந்து வந்தவர் விண்ணுக்கு தானே திரும்பணும் அவதார கோட்பாடுகளில் எந்த அவதாரமும் வந்துட்டு திருப்பி விண்ணுக்கு போனதாக இல்லை அது வந்து செத்து போச்சு அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு தான் சொல்றான் ஆனால் ஏசு அப்படி அல்ல அவர் மனிதனாக வந்ததுனாலே மனிதனைப் போல சிலுவையிலே பலியாக்கப்பட்டார் செத்து போனார் அதை செத்து போன தெய்வமாக அல்ல தான் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கு திரும்பி சென்றார் அது அவதார கோட்பாடுகளே ஒரு காரியம் அவதார் என்று சொன்னால் மேலிருந்து கீழே இறங்கி வந்தது போல சும்மா கீழே இருந்து மேலே போகணும் அப்பதான் அது அவதார் வந்துட்டு அப்படியே ஒண்ணுமில்லாமல் போச்சுன்னு அப்புறப்பா விட்டுறது இல்லை அப்ப விண்ணிலிருந்து வந்தவர் மனிதனை போல மறித்து மறுபடியும் மக விண்ணுக்கு திரும்பி செல்கிறதுனாலே அவரை அவதாரம் என்று நிச்சயமாக சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு அவதாரத்தை விரைங்கி நீங்கள் பார்க்கவும் முடியாது கடவுள் அவதாரமானால் பிறந்து வளர்ந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து தான் வந்த இடத்துக்கு போக வேண்டும் தான் அவதார கோட்பாடு அப்படி பிறக்கும் பொழுது மாசு இல்லாத பிறப்பாக இருக்க வேண்டும் அப்போ இந்த தகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக இந்த தகுதிகள் வேறு எந்த அவதார கதைகளுக்கும் பொருந்துவதாக இல்லை ஒருத்தருக்கு தான் அவர் விண்ணுலகம் சென்றத மார்க்கு சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது லூக்கா சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது அப்போ சில நடுபடிகளின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது அவர் எப்படி வந்தாரோ அப்படியே திரும்பி போவார் எப்படி போனாரோ அப்படியே வருவார் மேலிருந்து கீழிறங்கி கீழிருந்து மேலே போகிறவர் அவதாரம் அவர் மறிச்ச உடனே கல்லறை திறக்கப்பட்டது மகள மரியாள் பாக்குறா ஓடி வந்து பாதத்தை தொட்டு கும்பிட வந்தார் அவர் சொன்னார் என்ன தொடாத நான் இன்னும் இதான் வீட்டுக்கு போல அடுத்த நேரம் சொல்றாரு தோமாவை பார்த்து உன் உடம்ப என் உடம்ப அப்ப அதுக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறார் ஏறுகிறவரும் இறங்கவரும் இறங்குகிறோம் மனிதன் ஒரு தரம் மறிச்சு அதோட சரி ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒருவன் மறித்தால் அவர்கள் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு மறித்தால் அவன் மறித்தாலும் பிழைப்பான் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் என்று சொல்லுவதுனால அவர் எப்படி மண்ணில பிறந்து விண்ணுக்கு சென்றார் விண்ணிலிருந்து வந்து மண்ணில் பிறந்து மீண்டும் போனாரோ நாம கூட மண்ணில பிறந்தோம் ஆனால் இங்கிருந்து வேறு இடத்துக்கு போகாமல் அவர் இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம் அவரோடு கூட என்னென்னைக்கு இருக்க போகிறோம் இப்போ சைவ சித்தாந்தத்தில் பார்த்திங்கன்னா இயல்பாகவே பாவங்களில் இருந்து நீங்குகிற தன்மை இயல்பாகவே நம்ம இயல்பாக இல்லை நம்ம வந்து பலவிதமான துன்பங்களின் மத்தியிலே ஒரு ரட்சகனை தேடி அந்த பாவம் வந்து நீங்க பெறுகிறோம் ஆனால் இயேசு குறித்து உள்ளத்தில் வரும்போது இயல்பாகவே பாவம் வந்து நீங்கப்பட்டவர் அவரிடத்தில் எவ்வளவேனும் பாவம் இல்லை அவர் பாவம் செய்யாதவர் பாவம் அறியாதவர் பாவம் இல்லாதவர் என்று பைபிள் சொல்லுகிறது மற்ற அவதாரங்களை பாருங்கள் எத்தனையோ பாவங்களை செய்த மாதிரி தான் காமிக்கிறாங்க அவதார கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொலை செய்வது கற்பழிப்பது இப்படிப்பட்ட உலக பிரகாரமான உணர்வுகளுக்கு உட்பட்ட அவதாரங்களைத்தான் பார்க்குறோம் ஆனால் இயேசுக்கருத்து இயல்பாகவே இந்த எல்லா விதமான தீமை பாவகம் விளக்கப்பட்டிருக்கிறார் அதனாலே அவர் தூய உடம்பினர் பரிசுத்த தெய்வம் உலகத்திலே தெய்வம் என்றால் பரிசுத்தனா இருக்கணும் நான் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் இதைத்தான் பகவத்கீதையில திவ்ய ஜென்மான்னு சொல்லுவார் திவ்ய ஜென்மான்னா அவ்வளவு ஒப்பேற்பட்ட கருமங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தீவினைகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக நிலையில உள்ள ஒரு ஜென்மம் எடுத்து வருகிறவர் இயேசு கிறிஸ்து புராணம் இல்ல சில பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்களுக்காக உலகத்துல வந்து சிலுவையில சேர்த்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கும் போது கிறிஸ்தவனே கிடையாது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரலோக ஜென்று தூய் ஆவியானோர் அனுப்பின பிற்பாடு அப்போ சுல்லால அவர் பிரசங்கிக்கப்பட்டு அவரை தான் கிறிஸ்தவர்கள்னு முதலாம் நூற்றாண்டு ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் எந்த பெயர் உண்டாயிற்றுன்னு பைபிளில் சொல்லியிருக்கோம் கிறிஸ்தவங்களுக்கு அவர் சில மறிக்கல பாவிகளுக்காக சில மறித்தார் நீங்கள் ஒரு பாவினு உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தேவை ஏசு கிறிஸ்து ஏதோ போகிறதுக்கு ஒரு கோயிலுக்கு கும்புறதுக்கு ஒரு சாமின்னு இருக்கக்கூடாது மனிதனுக்கு தேவை ஒரு ரட்சகன் ஒரு கடல்ல விழுந்தவன் ஒரு துரும்ப கூட பிடிச்சிட்டு வருவான்னு சொல்கிறோம் தேவை ரட்சிப்பு அதுதான் முக்கியம் அதுக்கு யாரால் முடியும்னு சொன்னால் எனக்காக என்னை போல இந்த உலகத்தில் வந்து இந்த பாவ மாம்ச சாயல உதித்து அதை எனக்காக பலியாக்கி நான் மீண்டும் அவரிடம் செல்ல தகுந்ததாக என்னுடைய எல்லா விதமான நிலைகளிலிருந்து மாறுபட்டு முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு நிலையிலே பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவம் ஆக்கினது ஏதோ அவதாரம் அப்படி காட்சி அளிச்சுட்டு மறைஞ்சிடுறதில்லை அவதாரம் என்று சொன்னால் அந்த ஆண்டவன் மனிதனைப் போல பிறந்து வளர்ந்து மறித்து உயிர்த்து நம்மை அதன் மூலமாக ரட்சித்து தன்னோடு சேர்த்து தான் அவதாரம் இப்படிப்பட்ட இந்த அவதார கோட்பாட்டு எடுக்க வேண்டுமானால் மற்ற புராணங்களில் பார்த்தீங்கன்னா இறைவன் மீனாக வந்தார் வாமனனாக வந்தார் அப்படிலாம் சில கதைகள் ஒரு சின்ன ஐயராக வந்தாரான் குள்ளமான ஒரு அப்படி வந்து பெரிய அசுரன் அவனை அடக்கணும் அதுக்காக ஒரு குள்ள மனுஷனாக வந்தாராம் ஐயரா வந்து ஒரு யாசகம் கேட்டாராம் என்ன சொன்னான் என்ன வேணும் கேள் அப்படின்னா பெருமையாக அந்த அசுரம் கேட்டு மூணு அடி நிலம் வேணும் அப்படின்னாராம் அவன் சிரிச்சான்னா மூணு அடிக்கு போய் என்ன போய் சரி எடுத்துக்கோட்டாரான் உடனே அவர் விஸ்வரூபமாயி முதல் அடியில் அண்ட சராசரங்களையும் கடந்துட்டாராம் ரெண்டாவது அடியில் பூமியெல்லாம் அளந்துட்டாராம் மூணாவது அடியில் நான் எங்கே வைப்பேன் எனக்கு எங்கே இடம்னு கேட்டாராம் சரி அந்த தலைமையில வையுங்க அப்படின்னாராம் தலைமையில வச்சு அப்படியே பூமிக்குள்ளே அமுக்கிட்டாராம் இப்படியாக அந்த அசுரனை கொன்றார் அப்படின்னு அதுக்கு வாமன அவதாரம் இது அறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் வேதங்களுக்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில இல்லை ஆனால் இயேசுகிருத்தனுடைய வாழ்க்கை வரலாற்றை கவனிப்பாய் பார்க்கறாரு காய்மஹாரம் இல்லாதபடி ஏதோ ஒரு வெள்ளக்கார தெய்வம் வெள்ளக்கார தெய்வம் அல்ல அவர் இங்கிலீஷ் பேசினதே இல்லை அவர் அமெரிக்காவிலையோ இங்கிலாந்துலேயோ ஐரோப்பாவிலோ பிறக்கலை ஆசிய நாட்டில் பிறந்தார் ஆசிய மொழியை தான் பேசினார் உணவு எல்லாம் நம்ம ஆசிய உணவு பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள் பணியாரம் அப்போ அதிரசம் இருக்குது வெள்ளக்கார நாட்டில் போய் அதிரசம் கேட்டிங்கன்னா அவன் அது என்னன்னு கேட்பான் எல்லாம் பைபிள் கலாச்சாரம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஈஸ்டர்ன் கல்ச்சர் எப்படி இதை வந்து வெள்ளக்கார மதம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல அவதார் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு வேதங்களின் அடிப்படையில் பார்த்தா அது மாசு மறுவற்ற பிறப்பு நோக்கம் செயல் தெய்வீக நிலைமையில் இருத்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதமாய் அவியாய் ஒரு அருமையான அப்பர் தேவாரத்தில் சொல்லியிருக்கு முன்னூற்றி இருபதாவது பாடல் அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய் பிரம்மனாகி அவியாய் அவியுமாகி அவி என்று சொன்னால் பலி தமிழில் பலி என்பது சமஸ்கிருத வார்த்தை அவியாய் அவியுமாகி அவரே பலி பொருளாகி அருக்கமாய் பெருக்கமாகி பலி ஆனதனாலே அவர் எல்லாருடைய உள்ளத்திலும் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய் பிரம்மனாகி படைப்பெண் கடவுள் பாவிகளுடைய பாவத்தை தீர்க்க அவர் பரமனாய் உலகத்திற்கு வந்ததை அப்புறம் தேவாரம் முன்னூற்றி இருபது சொல்லுது இன்னொரு பாடல் திருமணிசி ஆழ்வாருடைய பாடல் வேதமாகி வேள்வியாகி விண்ணொடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனான மாயமென்ன மாயமே சொல்கிறார் வேதமாகி இதெல்லாருக்கும் தெரியும் அவர்தான் வேதம் ஆதியிலே வார்த்தை இருந்தார் அந்த வார்த்தை தேவனாயிருந்தார் அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தார் அந்த வார்த்தை மாம்சமானார் அவர்தான் வேதம் வேதமாகி வேள்வியாகி வேள்வின பலி பலியாகி விண்ணொடு மண்ணுமாய் ஆதியாகி விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆதி அவர்தான் ஆதியாகி ஆயனான ஆயன் என்று சொன்னால் மேய்ப்பன் இயேசு சொன்னார் நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னார் அப்ப அந்த நல்ல மேய்ப்பனாகி இப்படி இதென்னையா மாயம் மாயம் என்ன மாயமோ ஆண்டவனுடைய மாயம் திருவிளையாடல் என்று அவர் திருமசி ஆழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபவத்தில் இருக்கு இன்னும் கீதையில் பார்த்தீங்கன்னா கீதை எட்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசன பார்த்தீங்கன்னா அகமேவ ஆதி யஜ்யம் நானே ஆதி முதல் காணப்பட்ட பலி அப்படின்றார் அகமேவ ஆதி யக்ஞம் அகம் யஜ்யம் நான் தான் பலி இதெல்லாம் பகவத்கீ கிருஷ்ணன் சொல்கிறார் நான் தான் பலி நான் தான் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறேன்னெலாம் சொல்கிறாரு ஆனால் கீதையில் இவர் பலி ஆனதை பற்றி எதுவுமே சொல்லலை பலி ஆனாரான்னு கேள்வியே இல்லை நானே பலி நானே பலின்னு பல இடங்களில் சொல்றாரு கீதையில் ஆனால் பலி ஆனாரா ஆகலே பலி ஆனவர் ஏனென்றால் அவதார கோட்பாட்டில் ஒன்று அவர் மனிதனுக்காக மறிக்கணும் ஒரு நோக்கத்தோடு வரணும் அந்த நோக்கம் இங்கே நிறைவேறலையே அப்படி விட்டு அப்படியே திடீர்னு அப்படியே ஒரு வேடை அம்பு விட்டா செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க இப்போ இந்த அவதார கதைகள் பார்த்திங்கன்னா நிறைய அவதாரம் இருக்குது அவதாரங்களில் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு உள்ளதாகவும் இருக்குது ஒரு ஒருத்தர் சொல்கிற அவதாரம் இன்னொரு அவதாரத்தில் இல்லை இப்போ மகாபாரதம் நாராயணியான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பத்து அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு வாயு பிராமணத்தில் வாயு புராணம் தொண்ணூத்தெட்டாம் அதிகாரம் பதினேழாம் அவசனத்தில் பத்து அவதாரம் சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில் இருபத்தி ரெண்டு அவதாரம் முதல் பகுதியில் இருபத்தி ரெண்டு அவதாரம் ரெண்டாவது பகுதியில் இருபத்தி மூணு அவதாரம் மூன்றாவது பகுதியில் பதினாறு அவதாரம் இது பாத அவர் அவதாரங்கள் சாத்வத சம்ஹிதை அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அதில் முப்பத்தொம்பது அவதாரங்கள் சொல்லியிருக்காங்க அரிவம்சம் என்ற ஒரு ஒரு பகுதியில் எட்டு அவதாரம் சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்தையும் பூட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு அவதாரம் வரும் ஆனால் தசாவதாரம் தசாவதாரம்னு இதில் பத்தை முக்கியப்படுத்துறாங்க அந்த பத்தில் கூட புத்தர் அவதாரமாக கொண்டு வர்றாங்க புத்தர் தன்னை கடவுள்னே சொல்லலை கடவுளை பற்றி ஒன்றுமே அவர் அவரிடத்துல பிந்துசார மன்னன் போய் நீங்கள் நாகரா சக்ராவா ரிஷியா அவதாரமா அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அவர் சொல்கிறார் நான் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சமாதானத்தை தேடி அளிக்கிற ஒரு சாதாரண மனிதன் அப்படின்றார் போதி மரத்தடியில் நீங்கள் என்ன ஞானத்தை பெற்றுக்கொண்டீர்கள்னு மன்னன் கேட்குறார் புத்தர் சொல்கிறாரு எனக்கு பின்வரும் நூற்றாண்டுகளில் மெட்டியர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தோன்றுவார் அவர் தான் உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருவார் அந்த மெட்டியா என்று சொல்லக்கூடிய பாலி மொழியை சமஸ்கிருதத்தில் மெஸ்ஸியான்னு திருப்பியிருக்கிறாங்க மேசியா என்பது மெஸ்ஸாயா என்பது கிரே எபிரிய மொழியில் பழைய ஏற்பாட்டில் காணப்படுது அந்த மேசியா என்பவரைத்தான் கிரேக்க மொழியில் கிறிஸ்து என்று சொல்லுகிறோம் இது திக்க நிக்காயா என்று சொல்லக்கூடிய ஒரு பாலிமொழியில் எழுதப்பட்ட பௌத்த மார்க்கத்து புஸ்தகங்களிலே இருநூத்தி ரெண்டாவது பக்கத்தில் அப்போ இன்றைக்கு நீங்கள் யோசித்து சொல்லுங்க இத்தனை அவதாரங்கள்ல ஒன்று கொன்று முரண்பாடு படுகிறதே அப்படி ஆனால் இவைகளை நம்ப முடியுமா ரிகுவேதத்துல அவதாரத்தை பத்தி ஒரு வார்த்தை கிடையாது ரிகுவேதம் தான் இந்தியாவுல உள்ள பழமையான வேதம்னா ஒரு வார்த்தை கூட அவதாரம் என்ற நிலையில ஒருத்தர் வர்றதை பத்தி சொல்லவே இல்லை அப்படி ஆனால் அவதார கோட்பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பிற்பாடு கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு வட இந்தியாவிலிருந்து வந்த பிராமணர்களாலே தமிழிலே இருந்த நான்கு வய சமயங்கள் சைவம் வைணவம் கா கௌமாரம் காணாபத்தியம் சாக்தம் சௌரம் என்ற அறு சமயங்களின் அடிப்படையை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதில் பலவிதமான மாற்றங்கள் செய்து அவதார கோட்பாடுகள் போன்ற கதைகளை புராண கதைகளை உண்டாக்கி மனிதர்களை ராஜாக்களின் மூலமாக அடிமைப்படுத்தி நாடதனில் பிழைக்கச் செய்த கட்டு கதைகள் என்று அகஸ்தியர் சொல்வது போல உண்டாக்கி வச்ச நிலைமையில இன்றைக்கும் எவ்வளவு அறிவு பெறுத்தாலும் இவர்களை சிந்தித்து இருந்து விடுதலை பெறுவதற்கு மனிதனுடைய ஆத்மா இன்னும் முயற்சிக்கவில்லை ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலன் போயிட்டு இருக்கிறதோடு சரி ஆகவே அருமையானவர்களே அவதார் மேலிருந்து கீழே இறங்கி வருபவர் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்து மண்ணுள்ளோரை தனக்குள்ளாக்கி இந்த மண்ணுலகில் இருந்து அவர்கள் மறையும் பொழுது தனக்குள் அகப்படுத்தி கொண்டு மீண்டும் அவர்களை விண்ணிக்கே கொண்டு சென்று தன்னோடு சேர்த்து என்றென்னைக்கும் வாழ வைக்கிறாரே அவர்தான் உண்மையான தெய்வம் அவதார் இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவதரித்தார் இனி ஒரு முறை அவதரிக்க மாட்டார் அவரை அண்டிக் கொள்கிற அத்தனை பேரும் பாக்கியவான்கள் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது நீங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த நல்ல பயனை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம் மேலும் விபரங்களுக்கு எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஆண்டுவராக உங்களை ஆஸ்வதிப்பார் ஒரு ஜபத்தோடு இதை நிறைவு செய்கிறேன் நல்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற திருநாமத்திலே உலகத்திற்கு வந்தவரே இரு ஒரு முறை இந்த உலகத்திற்கு வந்து அவதார கோட்பாட்டின் அடிப்படையிலே மாசில்லாத ஒரு கற்ப பிறப்பிலே பிறந்து மறித்து மனிதனைப் போல மறித்து அடக்கமணப்பட்டு மறித்த தெய்வமில்லாமல் நீர் மூன்றாவது மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எழுந்து அருளி மீண்டும் இந்த உலகத்திற்கு விசுவாசிகளை சேர்த்து கொண்டு என் நித்திய நித்தியமாய் அந்த பரலோக ராஜ்ஜியத்திலே வாழும்படியாய் ஒரு அனுக்கிரகம் செய்ய காத்திருக்கிறீரே அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தியை கேட்ட உள்ளங்களிலே நேர் உணர்வோட்டும் கிரவிக்குள் மறைத்துக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே உழை கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்